நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் வந்து நம்ம இணை உணவு மாவு, இது தேவையான பொருள். நம்ம பூர்ணம் செய்யறதுக்கு வந்து ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கப் வறுத்த மிளகாய் வேர்க்கடலையை பொடியாக நான் நுணுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் பொடி, வெல்லம் தேவைக்கேற்ப, சால்ட் உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவும் இணை உணவு மாவும் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பூர்ணம் எப்படி செய்யறதுன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து வேர்க்கடையிலேருந்து வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வறுத்த வேர்க்கடலையில் தேங்காய் துருவல், ஏலக்காய், தேவைக்கான சால்ட் உப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். லைட்டாக காமிச்சிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து ஊர் செஞ்சு வச்சுருக்கேன். அது எப்படின்னா, நம்ம மாவு வந்து நம்ம கையாலேயும் உருட்டி பிசைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம உருட்டு கடையிலையும் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி அதுக்கு தேவையான பூர்ணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக செஞ்சாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வேர்க்கடலை கொழுப்பு சத்து இருக்குது, தேங்காயில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ கல் சூடேறிடுச்சு. இப்போ நான் வந்து போட்டு என்ன தோணுதோ இந்த மாதிரி வந்து அந்த பீட்ரூட்டை கூட நம்ம தோலெலாம் சீவிட்டு நல்லா நம்ம நல்லா சீவி நம்ம பீட்ரூட் சீவி நம்ம என்ன பண்ணுறோம், நெய் ஊற்றி நல்லா வதக்கி அதிலே வெந்துடும், நெய்யிலே வெந்துடும். அதில் தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி சேர்த்து கூட நம்ம இந்த மாதிரி இணை உணவு மாவில் வச்சு நம்ம இதே மெத்தடில் நம்ம செஞ்சு பொறிச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டக்குனு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி இது. வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். உள்ள எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி இது. உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி,